அப்படியா சென்று வருங்கள். நான் கொடுத்த மரக்காலை தாங்கள் கொடுத்து விட்டால்
இதோ எடுத்து வருகின்றேன் சபகளும். மழைக்காலை கேட்கத்தக்க அழகு பொன்னாண்டவர் நீங்கள் அந்த உறையூர் சிவசோழராஜ மன்னர் அரண்மனைக்கு சென்று மரக்காலை கொடுத்து விட்டு வரும்பொழுது எங்களுடைய நெல்லியவள நாட்டிற்கு வந்துவிட்டு தான் செல்ல வேண்டும். சென்று வாருங்கள். சென்று வருகின்றேன். அண்ணே யப்பா மரக்கால வாங்கியாச்சு. சரி மரக்கால அது குறைச்சு கூட சவுண்ட் கம்மியா இருந்தா கூட பரவாயில்ல. ஆமா அவருக்கு மைக்கே இல்லாட்டி மறுபடியும் பேசிடுவார். தம்பி என் கூட சேர்ந்தது இல்ல, அப்புறமே புத்தலாட்டம்னா அப்புறம் உனக்கு சேர்ந்தது. ஆமா சரி. என்ன இடம் குறையுது? குறையுதா? பச்சைக்கட்ட காஞ்சா. பச்சைக்கட்ட அப்புறம் எப்படி இருக்கு? கல்ல கல்லு போட சொல்றேன். என்னுடைய மரக்கால் அல்ல அப்படின்னு சொல்லி கத்துவேன், கதறுவேன், நெஞ்சு நெஞ்சா குத்துவேன். ஆமா படுத்து உருளு. நீங்களும் சேர்ந்து உருள. நாங்க இருக்க சேர்ந்து உருவாங்க. 3000 சம்பளம். 3000 சம்பளம். ரெண்டு பேரும் நெஞ்சு நெஞ்சா குத்துலாம். வாப்பா15 புரோட்டா சாப்பிட்டீங்களா? அப்புறம் இன்னைக்குள்ள போய் சேர்ந்துருவியா? சாமி பொண்ணாண்டவா இப்படி வாருங்க. சாமி வாருங்க. சாமி ஐயோ சாமி செல்வம் அருக்களை பார்க்கும் போது மறுக்கள் தடுக்கள் மறுக்கள் தடுக்கள் மறுக்கள் தடுக்கள் மறுக்கள் தடுக்கள்.
கூட்டத்தில் இருக்கிறவங்களா ஒரு முக்கிய அறிவிப்பு, மணிப்பரிசு கொலுசு மிஞ்சல பத்திரம், அந்த செருப்பு பத்திரம், பழைய செருப்பு பத்திரம் கடையே வச்சிருக்கிறியா காக்கா வெளியில வாறு குடிக்கிறத அப்புறம் வச்சிருவேன். ஆமா சாமி ஆண்டவா, சிம்பகுளம் முக்கிய சிறை சொல்லிட்டாரு, இது என்னுடைய மறுக்கள் அல்லவண்ணே.
அப்போ நீங்க வாங்கிட்டீங்க நீங்க தான் போய் சொல்லுங்க செம்பகளோ இது உன்னுடைய மலக்கால் என்று இதோ என்னுடைய அரண்மனைக்கு முன்பதாக இருக்கக்கூடிய காளியம்மன் சாட்சியாக செம்பகளோ சத்தியம் செய்து கொடுக்கின்றேன் அப்பொழுதாவது தங்களுடைய மரக்கல் என்று தாங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா ஆண்டவா தாங்கள் இருக்கக்கூடிய காளி மாரி துர்க்கை என்று சொல்லக்கூடிய ஆலயம் எல்லாம் எங்க இருக்கிறது என்னுடைய அரண்மனைக்கு முன்பதாக இருக்கின்றது என்னுடைய எல்லையுடைய நாட்டிற்கு கட்டுப்பட்டு இருக்கின்றது தாங்களுடைய அரண்மனையில் எல்லையுடைய நாட்டு கோட்டைக்கே கட்டுப்பட்டு இருக்கிறது உண்மைதான் இந்த தெய்வத்துக்கெல்லாம் நான் நாலு நாள் சூடம் கூட படுத்துவது கிடையாது வழங்கப்பட்டது தங்களுக்கு தான் பேசும் என் பக்கம் பேசாது என்று தெரிவிக்கிறீர்கள் இது தாங்கள் மரக்கால் இல்லை என்று கூறுகிறீர்கள் அப்படி என்றால் என்னுடைய நெல்லிவள நாட்டிலே எத்தனையோ மரக்கால்கள் இருக்கின்றன வைரத்தால் செய்த மரக்கால் தங்கத்தால் செய்த மரக்கால் எத்தனையோ மரக்கால் இருக்கின்றன அதில் எங்க வேண்டுமோ தாங்களே கூற வேண்டும் அதை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன் ஆண்டவா உங்களே அடுத்தவங்க சொத்துக்கு நான் ஆசைப்படுவேன் ஆசைப்படுவோம் அடுத்தவங்க ஆசைப்பட்டது இல்ல ஆசைப்படவே மாட்டேன் எதுவுமே இல்ல எதுவுமே இல்ல அடுத்த வீட்டுக்கு ஆசைப்படல அடுத்த செல்லாண்டு பெட்டியில் ஆசைப்படல சாமி அதை விட்டு சொல்லாதீங்க இறுதியாக இது உங்களுடைய மரக்கல் என்று நீ ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும் தாங்களே எடுத்து கூறுங்கள் அப்படி சொல்லுங்க பூஜை மாதிரி நம்ம வழிக்கு வந்திருக்காரு பன்னெண்டு வருது இப்பதான் நம்ம வழிக்கு வந்திருக்காரு எப்படியாவது நான் சொல்கிறேன் அந்த காரியத்தை நீங்கள் நிச்சயமாக செய்து முடிப்பீர்களா என்ன செய்ய வேண்டும் தாங்களே கூறுங்கள் கூறுகிறேன் சாமி கூறுங்கள் என்னுடைய மரக்கால் என்று ஏற்றுக்கொள்கிறேன்
சிம்புகுளம் என்ன தெரிவிக்கின்றாய்? அந்த 48 காதவலி தேரம் உள்ள அந்த வடதேசமாகிய வெள்ளாங்குளத்தூர் வந்து அந்த வெள்ளாங்குளத்தூரிலே 16 குமிழி நடுக்குமிழி வெங்கக்கல் குமிழியில் உள்குமிழி புகுந்து பிறகுமுழி வந்து சத்தியம் செய்து கொடுத்தால் இது உன்னுடைய மரக்கல் என்று ஏற்றுக்கொள்கிறேன் என்று தெரிவிக்கின்றாயா? அப்படியா? அப்படியானால் சற்று நீங்கள் அரண்மனையில் ஓரமாக இருங்கள். நான் சத்தியத்திற்கு வருவது உண்மதாக என்னுடைய அத்தவளை அத்தாவையும் வீரபாகு சாமுகனையும் அழைத்து ஒரு சில விவரங்களை எடுத்து கூறிவிட்டு வருகிறேன். அதுவரையிலும் சற்று அரண்மனையில் ஓரமாக இருக்க வேண்டும். நீங்கள் சென்று வாருங்கள். சேவகா, என்னுடைய அத்தவளை அத்தாள் சிலம்பாடு மண்டபத்திலே சிலம்பாடி கொண்டிருப்பார். அவரை நான் அழைத்ததாக அழைத்து வர வேண்டும். சாமி எனக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். அப்படி ஆகட்டும் என்று தெரிவித்தேன். அவனிடத்தில் இருக்கக்கூடிய மரக்காலை என்னிடத்திலே கொடுத்து இதை தாங்கள் வைத்திருந்து அதிகாலையில் நான் கேட்கும் பொழுது கொடுத்தால் பெற்று செல்வேன் சாமி என்று தெரிவித்தான். அப்படியே அந்த மரக்காலை நானும் வாங்கி வைத்துவிட்டு அவன் அதிகாலை கேட்கும் பொழுது அதை நான் கொடுத்தேன். அதற்கு அவன் அந்த மரக்காலை வாங்கி கொண்டு என்ன தெரிவித்தான் தெரியுமா மைத்துனா? என்ன தெரிவித்தான் மைத்ரா? சாமி, நான் தாங்கள் கரத்துல கொடுத்தது 12,000 திரவியத்தால் செய்த பொன்னால் செய்த பொன்மரக்கால், தாங்கள் என்னிடத்தில் கொடுப்பதை மரமரக்கால் என்று கூறி என்னிடத்திலே வாக்குவாதம் செய்து இறுதியாக இது என்னுடைய மரக்கால் என்று நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் அந்த வடதேசமாகிய வெள்ளாங்குளத்தூருக்கு வந்து அந்த வெள்ளாங்குளத்தூரில் இருக்கக்கூடிய 16 குமிழியில் நடுக்குமிழி வெங்கலக்குமிழியில் உள்குமிழி புகுந்து பிறகுமொழி வந்து சத்தியம் செய்து கொடுத்தால் இது என்னுடைய மரக்கால் என்று நான் ஏற்றுக்கொள்வேன் சாமி என்று என்னை சத்தியத்திற்கு அழைத்திருக்கின்றான் மைத்துனா. சத்தியத்திற்கு அழைத்திருக்கின்றான் மைத்துனா. என்ன வார்த்தை தெரிவிக்கிறீர்கள்? செக்கோணம், திருக்கூறம், மறிகோர்ந்த மாறுவேந்த நீண்ட மகன் செம்பவராசரியானவன் தங்கள் அரண்மனைக்கு வந்து தங்கள் இடத்தில் மரமரக்கலை கொடுத்து வாக்குவாதம் செய்து உங்களை வெள்ளம் கொடுத்து சத்தியத்தை நடத்திருக்கானா? உண்மைதான் மைத்ரா. நான் சொல்றதை கேளுங்கள். அதான் நீ போகும் சத்தியம் நான் சென்று Yeah.
ஆகையினால் நான் சென்று சத்தியம் செய்து கொடுத்தால் தான் அண்ணன் ஏற்றுக்கொள்வார். தாங்கள் சென்று சத்தியம் செய்து கொடுத்தால் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆகையினாலே நான் சொல்வதை சற்று கவனமாக கேட்க வேண்டும். நீங்கள் கூறுகள் வைத்தா
கூட தங்களுடைய பொற்பாதங்களுக்கு எனது கோடான கோடி சரணங்கள் ஆண்டவா, கோடான கோடி சரணங்கள். நலமுடன் வாழ்ந்திருப்பீர்கள் வீரபாகு. சாமி ஆண்டவா வீரபாகு, நான் நமது பட்டூர் கோட்டையின் நான்கு தள வாசல்களை நன்றாக காவல் பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆசியனை விட்டு என அதை சீக்கிரமாக அழைத்த காரணம் யாது சாமி? இதோ தெரிவிக்கின்றேன் வீரபாகு. நேற்றைய தினம் நமது அரண்மனையை நாடி மேல் தேசத்தில் இருந்து செம்மகுளமாகப்பட்டவன் நமது அரண்மனையை நாடி வந்தான். இதற்காக என்றால், வருடம் ஒரு முறை அந்த உறையூர் சிவசோழ ராஜ மன்னருக்கு பொன்னளப்பதற்கு பொன்மரக்கால் செய்து கொண்டு செல்வது வழக்கமாம். அப்படி அந்த மரக்காலை எடுத்துக்கொண்டு நமது நெல்லிவள நாட்டுக்கு அருகாமையில் வரும் பொழுது சூரியன் அஸ்தமனம் ஆகிவிட்டது சாமி. இன்று ஒரு நாள் மட்டும் தங்களுடைய அரண்மனையில் தங்கியிருந்து செல்வதற்கு எனக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்தான். அப்படியே ஆகட்டும் என்று நான் அடைக்கலம் கொடுத்தேன். அவனிடத்தில் இருக்கக்கூடிய மரக்காலை என்னிடத்தில் கொடுத்து, சாமி இதை வைத்திருந்து அதிகாலையில் என்னிடத்தில் கொடுத்தால் அதை நான் பெற்று செல்வேன் சாமி என்று தெரிவித்தான். அப்படியே வைத்திருந்து அவன் கேட்கும் பொழுது அந்த மரக்காலை கொடுத்தவுடன் அவன் என்ன தெரிவித்தான் தெரியுமா வீரபாகு? தெரிவிக்க வேண்டும் சாமி. சாமி, நான் தாங்கள் கழுத்தில் கொடுத்ததோ 12,000 திரவியத்தால் செய்த பொன்னால் செய்த பொன்மரக்கால், தாங்கள் என்னிடத்தில் கொடுப்பது மரமரக்கால் என்று கூறி போட்டு உடைத்து என்னிடத்திலே வாக்குவாதங்கள் செய்து இறுதியாக என்னை வெள்ளாங்குளத்திற்கு சத்தியத்திற்கு அழைத்திருக்கின்றான் வீரபாகு. சத்தியத்திற்கு அழைத்திருக்கின்றான். அந்த சதிகார தட்டானாலும் தங்களை வெள்ளாங்குளத்தில் சத்தியத்தில் காத்திருக்கலாம். உண்மையா? எங்க இருக்கிறான் அந்த சண்டலமனேன்? இதோ என் வாழ்மனையில் அவனை வெட்டி வீழ்த்தி விடுகிறேன் ஆண்டவா. சாமி ஆண்டவா, நான் சொல்றதை சற்று கேளுங்கள். அந்த செம்பவள தட்டானுக்காக தாங்கள் சத்தியம் செல்ல வேண்டாம். சாமியா, தாங்கள் செல்லும் சத்தியத்துக்கு வரலாக எனக்கு விடுகளை தருங்கள். நான் சென்றிருந்த சத்தியத்தை முடித்து வருகிறேன். சாமி, நீ போகும் சத்தியம் நான் போய் வருகிறேன். சாமி ஆண்டவா, என்னை எதுக்காக தடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? தடுக்க வேண்டாம் சாமி, தடுக்க வேண்டாம். அந்த சதிகார தட்டானே தான் கொண்டு போகிறேன். ஹலோ சாமி, தாங்கள் எதற்காக என்னை தடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? எனக்கு விடை கொடுத்து அனுப்புங்கள். அந்த சதிகார தட்டானுக்காக நான் சென்று சத்தியத்தை முடித்து வருகிறேன். அது மட்டுமல்லாமல், அந்த சரிகார தட்டானுக்காக தாங்கள் சேர்த்து சத்தியம் செய்து கொடுத்தாலும் கூட இல்லை என்று சொன்னாலும் சொல்வான் சண்டாளமணியன். அதற்காக ஆகாது சாமி, ஆகாது.
நான் சத்தியத்திற்கு சென்ற பிறகு அந்த மேலநாட்டு வேடுவர்கள் படையெடுத்து வந்தாலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் இணை பிரியாமல் நமது பட்டோர் கோட்டையில் பதனமாக இருக்க வேண்டும். நமது நெல்லியவள நாட்டிற்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் ஒத்தப்பறை சத்தத்தை மீட்டுவிடு. அச்சத்தம் கேட்டவுடனே நான் ஓடோடி வந்து விடுகிறேன். மீடபாகு ஓடோடி வந்து விடுகிறேன். ஆகட்டும் சாமி, தாங்கள் சென்ற அந்த சதிகார தட்டானுக்காக சத்தியத்தை வெற்றியோடு முடித்து விட்டு வாருங்கள். தாங்கள் ஒருவரை நமது பட்டூர் கோட்டை தன்னை சாமி குட்டிக்கு புத்தி அல்லது சொல்லி அனைவருக்குமே புத்திமதிகளை எடுத்து கூறி புறப்படுங்கள் செல்வோம். அங்கே நடந்த